பிரியமானவர்களே, என்ற இறை வார்த்தையில் ஆண்டவரோடு என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு உங்களுக்கு வழங்குவது பெரிய சந்தோஷம். இன்றைக்கி எங்களோடு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்று நம்ம ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று அவளாக அவர் பிரசன்னத்தில் உட்காந்து காத்துட்ருக்குறோம். என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார், எப்படி என்னை உயர்த்த போகிறார், எப்படியெல்லாம் எனக்கு வாக்குத்தம் கொடுக்க போகிறார் என்று அவளாக கேட்க காத்துட்ருக்குறோம். அந்த நம்பிக்கையில் அந்த உற்சாகத்தை விடாதீங்க. நீங்கள் மரியாதை போல் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அவளாக நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை ஆசீர்வதித்து 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 அந்த பேசும்பொழுதே அந்த வார்த்தையை உங்களுக்குள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி இறங்க செய்கிறார். ஸோ இப்பொழுதும் உங்கள் பைபிள்ஸ் எல்லாம் எடுத்து என்னோட இந்த இறை வார்த்தை நம்ம கேட்கும்படி வேத பாடத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவரை வந்து வரவழைத்து என்னை ஆசீர்வதியும் சுவாமி, என் ஆவியை உற்சாகப்படுத்தும் சுவாமி, என்னை தேற்றி என்னை தூக்கிவிடும் என்று கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கும்படி மனுஷிக கவலைகள் ஆண்டவரே அதை எல்லாம் எங்களை விட்டு போக்கும் சுவாமி. வருத்தத்தோடே உம்முடைய பிள்ளைகளை உட்கார்ந்துருக்கலாம், சோர்வோடே உட்கார்ந்துருக்கலாம் சுவாமி. தயவாக அவர்களை உம்முடைய ஆவியினால் இப்பொழுது நிரப்பி அவர்களை எழுப்பிவிடும் சுவாமி. அப்பா, உம்முடைய வார்த்தை அவளாய் வந்து கேட்க அவர்களுக்கு கிருபை தாரும், அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக. தெய்வீக பிரசனம் எங்களை நிரப்புவதாக சுவாமி. அப்பா, பெரிய சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், இந்த நாளை எதிர்பார்த்து இருக்கட்டும் சுவாமி. இந்த நாளில் போய் நான் எல்லா ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற ஒரு உற்சாகத்தை உம்முடைய வசனங்களை கேட்டு கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. எங்களோடு பேசும் ராஜா, தாராளமாய் பேசும். உம் சத்தத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஆண்டவர் வெற்றி கொடுக்கும் நாள். நம்ம பெரிய ஆசீர்வாதங்களே நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். செய்கிற காரியம் எல்லாத்துலேயும் பெரிய செழிப்பை பார்க்க போகிறோம். அந்த நம்பிக்கை இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போமா? ஆண்டவர் இந்த வேத பாடத்தை நாம் வாசிக்க வாசிக்க என்ன உணர்த்துகிறாரோ அதை உங்களுக்கு அப்படியே பகிர்ந்து சொல்லுகிறேன். அந்த வசனங்களை எல்லாம் குறித்து இந்த நாளில் அப்படியே அந்த வசனத்தின்படி நடக்கட்டும் சுவாமி என்று சொல்லிக்கிட்டே இருங்க. மனப்பாடம் பண்ணி அதையே உங்கள் உள்ளத்தில் எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும், ஒவ்வொரு தடை வரும்பொழுதும் அதை சொல்லி 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 மேற்கொள்ளுங்க, ஜெயத்தை பெறுங்க. ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு வெற்றிக்கு வழியை இந்த வசனங்களில் காண்பிக்கிறார். ஸோ வேதத்தை எடுத்து 1 Corinthians 16 கடைசி அதிகாரம் 1 Corinthians அதை நாம் வாசிப்போமா? முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என் கூட அப்படியே வாசித்து ஃபாலோ பண்ணுங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள்தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். இங்கே இதிலே நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் கிளியராக சொல்கிற ஒரு காரியம், 2 Corinthians உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் என்று சொல்கிறார். நம்ம ஏர்ன் பண்ணுறோம், நம்ம செய்கிற வேலைக்கு சேலரி நிறைய வருது, இல்லை நமக்கு பணம் சேகரிக்கிறோம். இதெல்லாம் நம்ம உள்ளே வரும்பொழுது என்ன நம்ம சிந்திக்கிறோம்? முதலாவது, எனக்கு என்ன வாங்குறது, எனக்கு இந்த பொருள் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும், இல்லை என் தேவையெல்லாம் நான் சந்திக்கிறதுக்கு எவ்வளோ எனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி இல்லை எவ்வளோ நம்ம இந்த இதை வாங்கணும்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதம் அப்படின்ட்டுலாம் கேல்குலேட் பண்ணுறோம். நம்ம தேவைகளையே நம்ம யோசித்து முதலாவது அதெல்லாம் சந்திக்கணும் எப்படியாவது, அப்புறம் நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? எப்போவாவது நமக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும், அவர் ஊழியம் செய்கிறதுக்கு நடக்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம்ம காணிக்கையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் அப்புறமா தான் லேட்டரான் வருகிறது. நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுதோ இல்லை
நம்ம கூட்டங்களுக்கு போகும்பொழுதோ இல்லை அந்த சமயங்கள் வரும்பொழுது தான் நம்ம அதை பற்றியே யோசிக்கிறோம். நம்ம பணம் ஹேண்டில் பண்ணும்பொழுதோ இல்லை வீட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்து சேரும்பொழுதோ அதை பற்றி யோசிக்கிறது, நம்ம தேவையை எப்படி சந்திக்கிறது, நம்ம எப்படி இந்த பொருளை வாங்கிறது அப்படின்றது தான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது எப்படி அப்படின்ற சிந்தனைகள் இருக்குது. ஆனால் இந்த பணத்திலையும் நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தி முதலாவது அவரை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு உள்ள இன்கம் வரும்பொழுது நீங்கள் அதுலேயும் ஆண்டவரை பற்றி நீங்கள் முதல்ல நினச்சி பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் உங்கள் பணத்துலேயும் வெற்றி பெறுகிறீர்கள். அதுலேயும் ஆண்டவரை கனம் பண்ணி கொடுக்கும்பொழுது ஆண்டவர் கையில் உங்கள் இன்கம் உங்களுடைய இருக்கிற மொத்த சொத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஆண்டவரே உண்மை இதில் கனப்படுத்துகிறேன், நீர் என்னை பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்மளே கவலைப்பட்டு என் தேவையை எப்படி சந்திக்கிறது, நான் எப்படி இந்த காரியங்கள்லாம் வாங்குறது, என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது, இந்த ஃபீஸெல்லாம் சந்திக்கணும், இந்த கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிக்கும்பொழுது நம்மளே கவலைப்பட்டு பட்டுப்பட்டு பணம் சேர்த்து நம்மளே அதை மீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த ஏக்கத்தெல்லாம் ஆண்டவர் கையில் விட்டு ஆண்டவர்கிட்ட முதலாவது நீங்கள் விசுவாசத்தில் கொடுங்க என்று சொல்லி நீங்கள் முதலே வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க, முதலிருந்தே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும் கொடுக்கணுன்ற ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷத்தில் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. முதலே அவரை பற்றி நினைங்க. அப்படி முதலே அவரை பற்றி யோசிக்கும்பொழுது, முதலே அவரை நினச்சி நினச்சி செய்யும்பொழுது நம்ம பணத்தை எல்லாம் நம்ம இன்கம் நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு சொத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவரே அதை நடத்த ஆரம்பிப்பார். அவரை ஃபஸ்ட்டு கனம் பண்ணி காணிக்கையை கொடுத்த ஆண்டவரே உமக்கு முதலாம் இதை நான் சேர்த்து வைக்கிறேன், இதை நான் ஒதுக்கி வைக்கிறேன், இந்த அமௌண்ட் நான் உமக்கு இந்த மாதத்துலேயோ வாரத்துலேயோ நான் கொடுக்க போகிறேன் சுவாமி என்று சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்கும் பொழுது ஆண்டவரை ஃபஸ்ட்டு கனப்படுத்தும் பொழுது எல்லாம் நம்ம பண தேவைகள் சந்திக்கப்படும், ஆசீர்வாதம் நம்ம சொத்தின் மீது இருக்கும், ஆண்டவர் கரம் அதில் இருக்கும். இல்லைன்னா நம்ம கரம் கவலைப்படும் ஏக்கமுள்ள கரம் தான் இருக்கும், நம்மளே மேனேஜ் பண்ணிக்கணும். 5 வசனத்தை வாசிப்போம். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை பாருங்கள், 9 வசனத்தை இன்று நம்ம கிளைம் பண்ணுவோம். இன்று ஆண்டவர் நமக்கு அதே காரியத்தை சொல்கிறார். என்னதான் விரோதம் செய்கிறவர்கள் இங்கே அநேகர் இருந்தாலும் பவுல் சொல்கிறார், இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஆண்டவருக்கு சேவை செய்யும் கதவு ஒன்று திறக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு அவரே திறந்து கொடுக்கிறார். ஆமேன். அதை நம்பி நாம் பெற்றுக்கொள்வோம். இன்று உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிய எதிர்ப்பு இருக்கிறது, அநேகர் என்னை எதிர்க்கிறார்கள், முன்னாடி மேலே வர முடியாமல் அவங்க அமுக்கி வைக்கிறாங்க, இல்லை முன்னாடி போக முடியாமல் அவங்க என்னை தடை பண்ணுகிறார்கள், இல்லை எத்தனையோ காரியங்கள் என்னை வாழ்க்கையில் தடை பண்ணுகிறது, என்னால் ஆசீர்வாதம் பெற முடியாமல், என்னால் வெளி வர முடியாமல் தடை பண்ணுகிற அமுக்கி வைக்கிறது என்ன, என்னால் முடியல என்று சொல்லி நீங்கள் கதறுறீங்களா? இல்லை பிசாசானவன் எனக்கு பரிசுத்தமாகாதபடிக்கு என்னை தடை செய்கிறான், என்னை அழுத்தி வைக்கிறான், என்னை பரிசுத்தத்தில் மேலே வர முடியல, ஆண்டவரை தரிசிக்க முடியல, அவரோடு உறவாட முடியல, ஜெபம் பண்ண முடியல என்று நீங்கள் கேட்கிறீர்களா? இதில் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அப்பிரவிதமான ஒரு கதவை பயங்கரமாக திறக்கிறார், அழகாய் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே நீங்கள் கம்பீரமாய் நடக்கும்படி அவரே உங்கள் முன் செல்கிறார். 10 வசனத்தை வாசிப்போம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போலே அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடினால் ஒருவனும் அவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக.
சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. இங்கே ஆண்டவர் விழித்திருங்க, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்க என்று உற்சாகப்படுத்துகிறார். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, பலனோடு இருங்க என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த நாளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. அப்படி நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் விழித்தருங்கள், விசுவாசத்தில் நிலைத்தருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஸ்டாண்ட் இன் த ஃபெய்த், அசையாமல் நில்லுங்கள், எனக்குள் நீங்கள் பெருகுங்கள், அப்பொழுது நீங்கள் திடன் கொண்டு பலன் பெற்று இருப்பீர்கள். அடுத்த வசனத்தில் சொல்கிற உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. இது தாங்க நமக்கு சீக்ரெட், இந்த அன்பு. இது தான் நம்மளுடைய ஃபியூவல். நமக்கு தேவையான முதற் காரியம் அன்பு. நம்மை நிரப்பி இருக்கணும் தேவனுக்கு அன்பு, மனிதர்களுக்கு அதன் மூலம் அன்பு. அந்த அன்பினால் நம்ம நிறைந்திருக்கும் பொழுது தேவனை ஒட்டி கொள்வோம், அவர் மேலும் நம்பிக்கை வைப்போம். நம்ம எந்த காரியத்தையும் எந்த கிரியை நடப்பிக்க நமக்கு விசுவாசம் நமக்குள்ள அதன் மூலம் பிறந்து நம்மை தள்ளி கொண்டு போகும், திடமனதாக இருக்கும்படி செய்யும், எந்த விதத்துலையும் அசைந்து விழாதபடிக்கு செய்யும். வீக்காக இருக்கிறேன் சுவாமி, எனக்கு பலனே இல்லை சுவாமி என்று நீங்கள் அழுறீங்களா? என்னை தூக்குறதுக்கு யாராவது வேணும்னு எதிர்பார்க்குறேன் சுவாமி, எனக்கு கஷ்டப்பட்டு இந்த உள்ளம் ரொம்ப துடிச்சு இருக்குது, எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை இன்று அவர் அன்பினால் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் அந்த அன்பிலே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. முதலாவது நான் உன்னை நேசித்து உன்னை என் அன்பினால் நிரப்புகிறேன், நிரப்புகிறேன், நிரப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நிரம்புங்க அந்த அன்பினால். தேவனை நேசியுங்கள், மனுஷர்களை நேசியுங்கள், நேசித்து நேசித்து அப்படி உங்கள் காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் உங்களுக்குள்ள, நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆண்டவரை நேசித்தே உங்கள் காரியங்களை செய்வீர்கள், நீங்கள் பலன் கொண்டு தைரியமாக நீங்கள் செய்வீர்கள். 1 Thessalonians 1:2 நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்று. இப்படி தான் இந்த 3 காரியத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம அன்பின் பிரயாசம், அன்பின் பிரயாசம், அப்படி எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க. அன்பினால் நிரம்பி 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 நீங்கள் செய்யும்பொழுது தேவன் மேல், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை அளவில்லாமல், அவரை பார்த்தே அவரை நம்பி நம்பி நம்பியே நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்வீங்க. விசுவாசத்திலே எல்லா கிரியையும் போய் ஜனங்களுக்கும் நீங்கள் செய்வீங்க. இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தை வைத்து ஆண்டவரையும் நீங்கள் விசுவாசித்து ஜனங்களுக்கும் நீ பயங்கரமான கிரியைகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. இதற்கு அன்பு தான் ஃபியூவல். அன்பினால் நிரம்பி இருக்கும்போது அது நிரம்பி வழிந்து இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே ஃப்ளோ ஆகும் உங்களுக்குள்ளேருந்து. ஸோ அதனால் நிரம்பி விசுவாசத்தின் காரியங்களை நீங்கள் போய் இன்று நடப்பீங்க என்று ஆண்டவர் கிளியராக சொல்லுகிறார். ஸோ இதையும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபியூவலாக, ஒரு பெரிய பரிசாக கொடுக்குறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. 15 வசனத்தை நம்ம வாசிப்போமா? சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஸ்தேவான், பொர்த்துநாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். பெருமையாக இங்கே சொல்லுகிறார் மூவரை பற்றி, ஸ்தேவான், பொர்த்துநாத்து, அகாயுக்கு. ஸோ இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க,
அங்கே அவர் பவுலிடம் போகும்பொழுது அவர் சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா அவ்வளோ அவங்க ஜனங்களெல்லாம் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் அவங்க அவர் போய் செஞ்சாங்க. அவ்வளோ பராமரித்தார்கள், அவ்வளோ நேசித்தார்கள், ஆவியை பலப்படுத்தினார்கள், என் ஆவிக்கு பெரிய ஆறுதல் செய்தார்கள் என்று அவர் சொன்னார். என்னையே அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. என்னை அப்படியே என் ஆவியை பலப்படுத்தினார்கள், என்னை ஆறுதல் படுத்தினார்கள், என்னோடு பேசி அவர்கள் அன்பை பொழிந்தார்கள் என்று அவர் சொன்னார். இப்படி இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மளும் இப்படி தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்கள். என்னை பற்றி கூட பேசலை, எனக்கு நீங்கள் எதுவும் பெருசாக செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்படி ஆண்டவருக்காக பாடுபட்டு அவருடைய வார்த்தையை எப்படியாவது ஜனங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஊழியம் செய்யும் ஆண்டருடைய ஊழியக்காரர்களை நினைத்து பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையின் நோக்கமே ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து, இந்த உலக ஜனங்கள் அறிந்து அவரை போற்ற வேண்டும், அவரோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு தான் நம்மளை ஆண்டவர் அழைத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதை இவர்கள் செய்கிறார்களே, போய் அவர் வார்த்தை கடைசியாக போய் கொண்டு வருகிறார்களே, எப்படியாவது தொடரணும்னு அவர்களுக்காக இரவு பகலும் ஜெபிக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களை நமக்கு முடிந்த அளவு அவர்களை பராமரிக்க வேண்டாமா? நம்ம முடிந்த அளவு அவர்களை பலப்படுத்த வேண்டாமா? முடிந்த அளவு அவளை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? ஆமாம், அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையில் கொடுத்து ஆவிக்குரிய ரீதியில் நம்மை பலப்படுத்துகிறார். ஆனால் அவர்களும் மனுஷர்கள் தானே, அவர்கள் மனுஷ தேவைகள் எல்லாம் நம்ம பராமரிக்கும்படி ஆண்டவர் நம்மை இன்று கேட்டுக்கொள்கிறார். முடிந்த அளவு உங்களால் என்ன செய்ய முடியுமோ போய் அப்படிப்பட்டவர்களை பராமரிங்க. தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வர்றவங்களை, ஆண்டவர் சேவையை செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை போய் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், ஆறுதல் படுத்துங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், அவங்க ஆவியை பலப்படுத்துங்க, அவர்கள் விழாதபடிக்கு நீங்கள் தூக்குங்க என்று ஆண்டவர் நமக்கு ஒரு மேண்டேட்டை கொடுக்கிறார். ஏன்னா அவங்க தான் போய் தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு நேராக கொண்டு வந்து வாழ்க்கைகளை உயிரை காப்பாற்றுகிறார்கள், ஜீவனை காப்பாற்றுகிறார்கள், அவர்கள் ஆத்மாவை காப்பாற்றுகிறார்கள், ரட்சிப்பை கொண்டு வருகிறார்கள். என்ன அருமையான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். பிலமோன் 1:7 நாம் வாசிக்கிறோம், சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம் என்று பாருங்கள் அவங்க சொல்லுகிறார்கள். எவ்வளோ பரிசுத்தவான்கள் அவர்களுடைய உள்ளங்கள் உங்களால் இளைப்பாறுதலை அனுபவித்தது. தேவர் ரெஸ்டட், அவள் பெரிய இளைப்பாறுதலை அவங்க பார்த்தாங்க, பெரிய நிம்மதி அவர்கள் பார்த்தார்கள். அதனால் இதெல்லாம் உங்களுடைய அன்பினால் வந்த சந்தோஷம், கிடைச்ச ஆறுதல் மூலமாக இதை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்கிறார்கள். யூஆர் அ பிளெஸ்ஸிங். இப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பாருங்கள், நீங்கள் சந்திப்போரை நினைத்து பாருங்கள், அவளை போய் பலப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிந்த விதத்தில் அவர்களை தாங்குங்கள். தொடர்ந்து 19 வசனத்தை வாசித்தோன்னா, ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடுங்கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரையொருவர் பரிசுத்த மொத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். மீண்டும் மீண்டும் அந்த கடைசியில் பவுல் அவருடைய அன்பை தெரிவிக்கிறார். ஆம், ஆண்டவருக்குள் இருக்கும் பிள்ளைகள், நாம் அனைவரும் இப்படி அன்பினால் ஒருவரை ஒருவர் நிரப்ப வேண்டும். இப்படி பரிசுத்த மொத்தத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துங்க, அவ்வளோ நேசிங்க, ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ நீங்கள் பலப்படுத்துங்க, அன்பினால் பலப்படுத்துங்க, அன்பினால் நீங்கள் கிரியை செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அன்பின் அடிப்படையில் எல்லாத்தையும் செய்யுங்க என்று அன்பை அவர் தெரிவித்து வாழ்த்துகிறார்.
அதுவும் 22 வசனத்தில் ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று. ஏன்னா கர்த்தர் வருகிறார், அவர் போய் கேட்பார், என்னை நேசிக்கவில்லையே பா நீ என்று அவர் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபத்தை ஆண்டவர் கேள்வியை ஃபேஸ் பண்ணுற ஒரு நியாயத்தை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஒருவனாக இருக்கிறான். அதனால் இந்த ஆண்டவரை நேசிப்பது எப்படி, அதுதான் நம்ம இன்னைக்கு வாசித்திருக்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் மூலம் மார்க்கு 12:29-31 வாசிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்று சொன்னார் ஆண்டவர். ஸோ முதலாம் கற்பனை தேவனை நேசிப்பது, ரெண்டாம் கற்பனை நம்ம ஒருவரை ஒருவர் நேசிப்பது, இது ரெண்டு தான் அவ்வளோ முக்கியமானது. இந்த ஒருவரை ஒருவர் நம்ம தேவனுடைய அன்பினால் நேசிப்பதன் மூலம்தான் நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரே உண்மை எவ்வளோ நேசிக்கிறேன் என்று காண்பிக்கிறோம். ஏன் ஒருவரை ஒருவர் நேசித்து பராமரித்து அவர்கள் கோலியம் செய்து ஒருவரை ஒருவர் தாங்கி நம்ம எப்படின்னு நடத்துவது? ஏன்னா பிகாஸ் வி லவ் த லாட், ஆண்டவரை அவ்வளோ நேசிக்கிறதுனால அந்த அன்பினால் நிரம்பி நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்குறோம், ஒருவருக்கொருவர் நம்மை தாங்குகிறோம், ஒருவருக்கொருவர் நம்ம பலப்படுத்துகிறோம். ஆண்டவரை முதலாவது நம்ம நேசிக்கிறதுனால தான் இப்படி காட்டுகிறோம். இப்படி காட்டுறது மூலமாக தான், இந்த அன்பின் செயல்களின் மூலமாக தான் ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் சுவாமி, உனக்காக உயிரை கொடுத்தீர் சுவாமி, உண்மை பற்றி எல்லாத்தையும் சொல்லி உம்முடைய அன்பை நான் காட்டுகிறேன் சுவாமி என்று நம்ம காட்டுகிறோம். அதன் மூலமாக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்று. நம்ம செயல்கள் தான், நம்ம ஒருவருக்கொருவர் காண்பிக்கிற அன்பு தான் அது அடையாளமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அப்படி நீங்கள் நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் நேசித்து ஆண்டவர்கிட்ட உண்மை நேசிக்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஸோ இந்த நாளிலும் அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் பணத்தினாலோ சொத்தினாலோ முதலாவது கணம் பண்ணி தாங்குவது, முதலாவது கணம் பண்ணி ஆண்டவர் ஊழியக்காரர்களை அனுப்புவது, போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்புவது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் முதலாவது ஆண்டவரிடத்தில் உங்கள் பணத்தை கொடுத்து காணிக்கை கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்துவது, உங்கள் பொருளாதார ரீதியில் கனப்படுத்துவது ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ராஜ்யத்தை நான் கட்டணும் என்ற ஒரு இருதயம் நமக்குள்ள வேண்டும் என்று முதலாவது நம்ம நம்ம இன்கம்ல யோசிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு திறக்கிறது. நம்ம கிரியை செய்யும்படி நம்ம சேவைகளை பணிய செய்யும்படி ஒரு பெரிய கதவை ஆண்டவர் திறந்து அதற்குள் நடத்துகிறார் என்ற ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் இன்று கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படி அவரை அவர் ஊழியத்தை தாங்கும் இருதயத்தை பெற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதவு திறக்கிறது. நான் பார்த்துருக்கிறேன், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலனை வைத்து நீ செஞ்சிருக்கிற காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஸோ இப்படி அன்பினால் நிரம்பி நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளுங்கள், விசுவாசத்தின் கிரியைகளை நீங்கள் செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அந்த அன்பினால் நிரம்பி ஒருவரை ஒருவர் விசேஷமாக ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை தாங்குங்கள், அவர்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கடைசியாக இந்த அன்பினால் அன்பின் செயல்களினால் நீங்கள் ஆண்டவரே உம்மை இப்படி நான் நேசிக்கிறேன் சுவாமி, உம் ராஜ்யத்தை கட்டுகிறேன், உம்முடைய ஊழியக்காரர்களை தாங்குகிறேன், தெய்வ ஜனங்களை நான் நேசிக்கிறேன், அப்படி உம்மை நேசிக்கிறேன் என்று கடைசியாக இந்த செயல்களின் மூலம் நம்ம சொல்லுகிறோம். ஸோ இதெல்லாம் நாம் செய்யும்படி, இந்த அன்பு நமக்கு அடிப்படையாக இருக்கும்படி, நமக்கு இப்படி ஒரு திறந்த வாசல் இன்று திறக்கும்படி, ஆண்டவர் ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும்படி, பல மடங்கு ஆண்டவர் இதை செய்யும்பொழுது கனப்படுத்தி தரும்படி இந்த ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்று நீர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் இருதயத்துக்குள்ளே எழுதி வைத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அன்பு எங்கள் ஒவ்வொரு கிரியைக்கும் அடிப்படையாக இருக்கும்படி நீ செய்யும் சுவாமி. எல்லா செயல்களையும் அன்பினால் நிரம்பி நாங்கள் செய்யட்டோம் சுவாமி. ஆண்டவரே, அன்பினால் நிரம்பி எங்கள்
காணிக்கையை உமக்கு கொடுக்கட்டும் சுவாமி. அன்பினால் நிரம்பி பராமரிப்பை உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கட்டும் சுவாமி. அன்பினால் நிரம்பி உம்மை நம்பி உம்மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தின் கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யட்டும் சுவாமி. அன்பினால் நிரம்பி எல்லா வேலையும் செய்யட்டும் சுவாமி. எல்லா ஊழியத்தையும் நாங்கள் செய்யட்டும் சுவாமி. அன்பினால் நிரம்பி அப்பா இந்த காரியத்தை செய்யும் பொழுது உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் காமிக்கட்டும் சுவாமி. அப்படி எங்களை உம்முடைய அன்பினால் நிரப்பும், உன் பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி. உம்முடைய ஆவியானவர் அன்பை பொழிந்தருள்வாராக ராஜா. அன்பினால் அவளை நிரப்பி 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 அவளை திருப்திப்படுத்தும் சுவாமி, திருப்திப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே இதையெல்லாம் அவர்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலனை வைத்து ஆண்டவரே உத்தமமாய் செய்வதை நீர் பார்க்கிறீர் சுவாமி. உமக்காக செய்யும் காரியங்களை நீர் பார்க்கிறீர். நீர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவதை பார்க்கிறீர் சுவாமி. இவர்களை நீர் ஆசீர்வதித்து ஒரு திறந்த வாசலை இன்று அவர்கள் வாழ்க்கையில் தாரோம் சுவாமி. ஆண்டவரே இனி எந்த எதிரியும் ஆண்டவரே பல எதிரிகள் இருக்கிறார்கள், பல எதிர்ப்பு இருக்கிறது, பல காரியங்களை நெக்கிலே தள்ளி வைக்கிறது என்ற அந்த ப்ரெஷர் அவர்கள் அனுபவிக்கிறார்களே, அவளை விடுவியும் சுவாமி, அவளை எழுப்போம் சுவாமி. திறந்த வாசலில் ராஜாவாகிய நீரே திறந்து நீர் கம்பீரமாய் நடத்தி கொண்டு செல்லும் சுவாமி. தடையெல்லாம் அகற்றி போடும், உடைத்து போடும். இந்த வாசலை திறந்து வைத்தவர் நீர். ஒரு மனிதனும் ஒரு காரியமும் ஒரு தீய சக்தியும் மூடி வைக்க முடியாது. அதையெல்லாம் சபித்து போடும் சுவாமி, எடுத்து போடும். அவங்க வாழ்க்கையிலேருந்து இந்த எதிர்க்கும் காரியங்களை எடுத்து போடும் சுவாமி. முற்றிலும் விடுதலையோடு இந்த வாசலில் உடைய பிள்ளைகளை கம்பீரமாய் பிரவேசிக்க செய்யும். ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதத்தை என்று பார்க்கட்டும் சுவாமி. சந்தோஷ செய்தியை ஆண்டவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி உடைய பிள்ளைகளுக்கு நீர் இந்த அற்புதமான காரியத்தை செய்யும். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பெரிய சந்தோஷம். ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் என்று சொன்னபடியே திறந்து கொடுக்கிறார். போய் தைரியமாக அதில் பிரவேசித்து நீங்களும் உங்கள் குடும்பமும் போய் பெரிய பலத்த கிரியைகளை நீங்கள் செய்யுங்க. அடுத்த படிக்கு உங்களை கொண்டு செல்கிறார். ஏனென்றால் இந்த அன்பின் அடிப்படையில் இந்த காரியத்தெல்லாம் நான் செய்கிறேன் சுவாமி, உம் ராஜ்யத்தை கட்டுகிறேன் என்று முன் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படி அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறியிருக்கிறது. போய் இந்த நாளில் வாழ்ந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே ஆண்டவர் சொல்லியிருக்கிற இறைவார்த்தை. காட் பிளஸ் யூ.